அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வருகின்ற மே மற்றும் ஜூன் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் நான் வந்து சேரும். முதலாவதாக மே மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெளிவாக பார்க்கலாம். வருகின்ற மே மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, மேலும் அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றங்கள் இருக்க போகிறது என்று இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதாவது மகம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மேலும் பூரம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், மேலும் உத்திரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும், மேலும் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொது பலனானது பொருந்தும். இது மட்டுமில்லாமல் மா, மீ, மூ, மே, மோ, தா, தி, து, தே போன்ற எழுத்தை பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்களுக்கும் இந்த பொது பலனானது பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பொதுவான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக உங்களுடைய கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்கிறது, சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்று தெளிவாக பார்த்து விடலாம். முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் செவ்வாய் பகவான், சனி பகவான் இந்த 2 கிரகமும் இணைந்து அமர்ந்திருக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் சுக்கிர பகவான், குரு பகவான் இந்த 2 கிரகமும் இணைந்து அமர்ந்திருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், ராகு பகவான் இந்த 3 கிரகமும் இணைந்து அமர்ந்திருக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இந்த மே மாதத்திற்கான ஆரம்ப கால கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளை வைத்துதான் உங்களுக்கு இந்த மே மாதத்திற்கான ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது. கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதில் கூறப்பட்டிருக்கும் பலன்கள் பொதுவான பலன்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். 100% பலன்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் பார்க்க வேண்டும். இப்போது இந்த மே மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் பஞ்சம அஷ்டமாதிபதியாகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து தைரிய, வீரிய, பராக்கிரம, புத்தி ஸ்தானத்தில் வீட்டிற்கும் சுக்கிர பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த மே மாதத்தில் கேது பகவான் பலன்களை தருவார். அதாவது இந்த மே மாதத்தில் சகோதர சகோதரிகளிடம் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவை நீங்கள் பராமரிக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த மே மாதத்தில் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்கள் உங்களுடைய சகோதர சகோதரர்களிடம் அனுசரித்து பொறுமையாக விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அதே போல உறவினர்களிடம் பகை பாராட்டாமல் இருப்பது இந்த மே மாதத்தில் உங்களுக்கு நல்லது. மேலும் அதீத தைரியம் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் கவனத்துடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமையையும் அமைதியையும் பின்பற்றுவது மிக மிக நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களில் குடும்பத்தாருடன் ஈடுபடாதீர்கள். அது தேவையற்ற மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து பொறுமையாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் செவ்வாய் பகவான், சனி பகவான் இந்த 2 கிரகமும் இணைந்து அமர்ந்திருக்கிறது. அதாவது சுக பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் மேஷ பாக்கியத்தில் வீட்டிற்கும் ராகு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து சப்தமத்தில் வீற்று அதனுடன் சத்ரு சப்தமாதிபதியாகிய சனி பகவான் சப்தமத்தில் வீட்டிற்கும் சுக பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து சப்தமத்தில் வீற்று இந்த 2 கிரகமும் இணைந்து நன்மை தீமை இரண்டும் கலவையான பலன்களை இந்த மே மாதத்தில் உங்களுக்கு பலன்களாக கொடுக்க இருக்கிறார்கள். குறிப்பாக தன விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையான செலவு எது, தேவையற்ற செலவு எது என்பதை ஆராய்ந்த பின்னர் உங்களுடைய செலவுகளை மேற்கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய வாக்கில் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது. அதே போல நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்க போகிறீர்கள் என்றால் அவற்றை ஒரு முறைக்கு 100 முறை யோசித்த பிறகு அந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாதத்தில் நீங்கள் கொடுக்கும் வாக்கில் நீங்கள் பின்வாங்க வாய்ப்புள்ளது. அந்த வாக்கினை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆகவே நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கினை சற்று கவனமாக கொடுங்கள். அதே போல தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய வாக்கினால் சில மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேவையற்ற வாக்குகளையும் தேவையற்ற வன்மையான வார்த்தைகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய சினத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய சினத்தால் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேவையற்ற சினத்தை, தேவையற்ற கோபத்தை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். மேலும் உங்களுடைய பதட்டத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது. எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் பதட்டத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படுங்கள். கட்டாயம் நீங்கள் வெற்றியடைவீர்கள். அதே போல மாணவர்கள் படிப்பில் கவனமாக செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் சில இடையூறுகளும் சில கவனச்சிதறல்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்துங்கள். கட்டாயம்
ஆதாயம் வெற்றி பெறுவீர்கள். அதே போல இந்த மாதத்தில் ரத்தம் மற்றும் வாதம் சம்பந்தமான பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது. எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது. குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது தலைக்கவசத்தை அணிந்து செல்லுங்கள். அது உங்களுக்கு மேலும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். மேலும் தொழில், உத்தியோகம், வர்த்தகம் இது போன்ற விடயங்களில் கவனமுடன் செயல்பட்டால் கட்டாயம் நீங்கள் வெற்றியடைவீர்கள். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவது குற்றம் என்று கூறப்பட்டாலும் சேனாதிபதி இணையும் நிலையில் குற்றம் இல்லை என்பதால் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவற்றை நீங்கள் கட்டாயம் அறுவடையும் செய்வீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் சுக்கிர பகவான், குரு பகவான் இருவரும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது பஞ்சம அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் சத்தமத்தில் வீட்டிற்கும் சத்ரு சப்தமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீன அஷ்டமத்தில் ஆட்சியாய் வீற்று அதனுடன் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதியாகிய சுக்கிர பகவான் சப்தமத்தில் வீட்டிற்கும் சத்ரு சப்தமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீன அஷ்டமத்தில் வீற்று இந்த இரண்டு கிரகமும் இணைந்து குரு சுக்கிர யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி உங்களுக்கு இந்த மே மாதத்தில் மிக அற்புதமான நற்பலன்களை தர இருக்கிறார்கள். பொதுவாக அசுர குருவும் தேவகுருவும் வேறு வேறு கட்சிகளாக இருந்தாலும் அடிப்படையில் இந்த இரண்டு கிரகமும் சுப கிரகங்கள் என்பதால் நீ அதிக நற்பலன்களை தருகிறாயா அல்லது நான் அதிக நற்பலன்களை தருகிறேனா என்று இந்த இரண்டு கிரகமும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த மே மாதத்தில் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வழங்குவார்கள். குறிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய யோகத்தினை உண்டாக்கி கொடுப்பார்கள். அதே போல அறுசுவை உணவை உண்ணக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இது மட்டுமில்லாமல் திருமண வயதில் உள்ள இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மே மாதத்தில் திருமண வாழ்க்கை கைகூடி வரும். அதே போல இதுவரை திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மே மாதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகி குடும்ப வாழ்க்கையில் பல விதமான மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தும் இந்த மே மாதம். எனவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த சுப செலவுகளை நீங்கள் செய்தாலும் மகிழ்ச்சியாக செய்வீர்கள், மிக ஆனந்தத்துடன் காணப்படுவீர்கள். அடுத்ததாக தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் சப்தம கும்பத்தில் ஆட்சியாய் வீட்டிருக்கும் சத்ரு சப்தமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீன அஷ்டமத்தில் உச்சமாய் வீற்று மாளவியா யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவார். அதாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நிலைத்திருக்காது, அதை உடனடியாக சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த மாளவியா யோகம். என்னதான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை உடனடியாக சரியாகிவிடும். உடைய ஆரோக்கியம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும், வசிக்கிற தன்மை அதிகரிக்கும். அதே போல இந்த மாதத்தில் தேவைக்கு ஏற்றாற்போல் பொருளாதார நிலை இருக்கும், கலைகளில் மிகுந்த ஆர்வம் உண்டாகும், மேலும் கலைத்துறையினர்களுக்கு மிகுந்த பேரும் புகழும் உண்டாகி பொருளாதாரம் மேலோங்கும். அதே போல இந்த மாதம் கொடைத்தன்மை மிகுந்து காணப்படுவீர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த மே மாதத்தில் வைர வியாபாரிகள், நறுமண திருவியங்கள், இனிப்பு பண்டங்கள் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த லாபம் உண்டாகி மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். இது மட்டுமில்லாமல் சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கு பேரும் புகழும் கூடி மிகுந்த தன லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதே போல வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். அவை அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேறும். அதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே வருகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பஞ்சம அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் சப்தமத்தில் வீட்டிற்கும் சத்ரு சப்தமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீன அஷ்டமத்தில் ஆட்சியாய் வீற்று அம்சயோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி உங்களுடைய மகிழ்ச்சியை பல மடங்காக மாற்றுவார். இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான முன்னேற்றமும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தில் மிகச்சிறப்பான அற்புதமான லாபங்களும் கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக நல்ல வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் அரசாங்க பதவிகளுக்காக நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். மேலும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது போன்ற விடயங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதத்தில் அந்த சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் வங்கித்துறை, நீதித்துறை, அரசு நிதித்துறை, மேலும் கோயில் பணி, அமைச்சர், பைனான்ஸ், ஜவுளரி, கல்வி கற்பித்தல் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த மே மாதத்தில் கிடைக்கும். மேலும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு மிகுந்த தன லாபம் உண்டாகி மகிழ்ச்சியை பல மடங்காக மாற்றிக் கொடுக்கும். அடுத்ததாக ராசி அதிபதி சூரிய பகவான் மீன அஷ்டமத்தில் உச்சத்தில் வீட்டிருக்கும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷ பாக்கியத்தில் வீற்று அதனுடன் விரையாதிபதி ஆகிய சந்திர பகவான் மீன அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதி
பிரதிநிதியாகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அதே மேஷ பாக்கியத்தில் வீற்று இந்த இரண்டு கிரகமும் இணைந்து அமாவாசை யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி கொடுக்கிறது. இந்த அமாவாசை யோகமானது கவிதை எழுதுபவர்களுக்கும் ஓவியம் மற்றும் சிற்பத்துறையில் உள்ளவர்களுக்கும் அனுகூலமான அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறது. அதே போல கதை மற்றும் கட்டுரைகள் எழுதுபவர்களுக்கும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிக அற்புதமான நற்பலன்கள் இந்த அமாவாசை யோகத்தினால் கிடைக்கும். அதே போல உங்களுடைய சுய முயற்சியினால் வெற்றி கிடைக்கும், அரசாங்கத்தினால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதே போல அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பேரும் புகழும் நிம்மதியும் கிடைக்கும். தாய் தந்தையாருக்கும் உங்களுக்கும் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது. எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகளை நீக்க குளிர்ச்சியான ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். மேஷ உச்சத்தில் வீட்டிற்கும் ராசி அதிபதி சூரிய பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷ பாக்கியத்தில் வீட்டிற்கும் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து உங்களுக்கு இந்த மே மாதத்தில் பலன்களை வழங்க இருக்கிறார். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் வீட்டிருப்பதால் நீண்ட கால நெடுதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். இந்த பயணம் வந்து தொழில் சார்ந்த பயணமாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் லாபம் கிடைக்கும். அதே போல ஆன்மீக சுற்றுலா இது போன்ற விடயங்களில் நீங்கள் இந்த மாதத்தில் ஆர்வமுடன் இருப்பீர்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். அந்த கோவிலுக்கு இந்த மாதத்தில் கட்டாயம் சென்று வருவீர்கள். அதுவும் குடும்பத்தாருடன் சென்று வரக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். இதனால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியில் பொங்கும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். தன லாபாதிபதி ஆகிய புதன் பகவான் மேஷ உச்சத்தில் வீட்டிற்கும் ராசி அதிபதி சூரிய பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து ரிஷப ஜீவனத்தில் வீற்று இந்த மே மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதனால் வாக்கினால் தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். அதே போல கல்வி நிறுவனங்கள் தணிக்கை துறையில் உள்ளவர்களுக்கு மிகுந்த அற்புதமான நற்பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையினர்களுக்கு மிக மிக சிறப்பான மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது. அதே போல தொழில் உத்தியோகத்தில் மிகுந்த வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலையும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது போன்ற விடயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வணிகம், வியாபாரம் இது போன்ற விடயங்களில் உள்ளவர்களுக்கு மிக மிக அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது. அடுத்ததாக மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். விளையாட்டு மற்றும் போட்டி தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு மிக அற்புதமான வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மே மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. வருகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செல்லும் வழியில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி செல்லுங்கள், கட்டாயம் வெற்றி அடைவீர்கள். வருகின்ற ஜூன் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை தரப்போகிறது என்று இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். இந்த பொது பலனானது மகம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம், மேலும் பூரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம், மேலும் உத்திரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த பொது பலனானது பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொது பலனானது பொருந்தும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த ஜூன் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெளிவாக பார்த்துவிடலாம். முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் செவ்வாய் பகவான், குரு பகவான் இருவரும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சுக்கிர பகவான் மேலும் ராகு பகவான் இருவரும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார். இறுதியாக உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இந்த ஜூன் மாதத்திற்கான ஆரம்ப கால கிரகநிலைகள். இந்த கிரகநிலையில வைத்துதான் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது. கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது இந்த மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம். இப்போது முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன அஷ்டமத்தில் வீட்டிற்கும் பஞ்சம அஷ்டமாதிபதி ஆகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து துலாத்தில் வீட்டிற்கும் கேது பகவான் சுக்கிர பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இந்த மாதம் உங்களுடைய உறவினர்களிடையே சண்டையையும் விவாதத்தையும் நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பிருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க நீங்களே காரணமாக இருக்கக்கூடாது. எனவே தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து உங்களுடைய தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் ஓடக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் அமையும். அதே போல இந்த மாதம் மிகவும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கும். அதே போல மனைவி மக்களிடம் பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மிக
மிக நல்லது. மேலும் தேவையில்லாத விடயங்களை நினைத்து சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பொன்னான நேரத்தை உங்களுடைய இலக்கை நோக்கி ஓட மட்டும் பயன்படுத்துங்கள், கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது சத்ரு சப்தமாதிபதியாகிய சனி பகவான் சுக பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து கும்ப சப்தமத்தில் வீற்று இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்கிறார். இதன் பலன்களாக திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் போன்றவற்றில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். கவலைப்பட தேவையில்லை, இந்த தடைகள் சிறு காலங்களுக்கு மட்டுமே இது தானாகவே மாறிவிடும். அடுத்ததாக உங்களுடைய துணைக்கு சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டு பின்பு தானாகவே சரியாகும். எனவே உங்களுடைய துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ஒரு பிளஸ் என்னவென்றால் சச யோகம் என்கிற மிக அற்புதமான யோகம் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சச யோகம் என்கிற மிக அற்புதமான யோகம் ஏற்படுகிறது. இது இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைகிறது. இந்த சச யோகத்தினால் உங்களுக்கு அரசு அதிகாரம் கிடைக்க பெறுவீர்கள், அதே போல அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். அதே போல இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய தலைமை பண்புகள் மிகுந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய தலைமை பண்பு காரணமாக ஒரு குழுவிற்கு தலைவனாக கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் காணப்படும். மேலும் இந்த ஜூன் மாதத்தில் செல்வ செழிப்புடன் காணப்படுவீர்கள். இது மட்டுமில்லாமல் மக்களிடையே உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு மிகுந்து காணப்படுவீர்கள். அதே போல தாயிடம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்து உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். இது போன்ற சச யோகத்தினால் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த ஜூன் மாதத்தில் கட்டாயம் உண்டு. அது 100% பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமைகிறது. அடுத்ததாக பஞ்சம அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் கும்ப சப்தமத்தில் வீட்டிருக்கும். சத்ரு சப்தமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அதனுடன் சுக பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அதே கும்ப சப்தமத்தில் வீட்டிருக்கும். சத்ரு சப்தமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இருவரும் இணைந்து உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் மீன அஷ்டமத்தில் வீற்று குருமங்கல யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான உன்னதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறார்கள். இந்த ஜூன் மாதத்தில் இந்த குருமங்கல யோகமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைகிறது. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக இந்த யோகத்தால் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்க பெறுவீர்கள். மேலும் அவர்களால் ஒரு சிறப்பான ஆதாயத்தை இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். அதே போல மாதத்தின் மத்திய பகுதியில் சமூகத்தில் உங்களுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும். மேலும் பெயரும் புகழையும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அடைவீர்கள். ராசியில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் மற்றும் சப்தமத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவானுடைய தோஷத்தை குறைத்து அதிகப்படியான நற்பலன்களை இந்த குருமங்கல யோகம் உங்களுக்கு வாரி வழங்கும். மேலும் பொருளாதார நிலையில் ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றமானது உங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு வழியாக இருக்கும். மேலும் இந்த ஜூன் மாதத்தில் செல்வ செழிப்பு மிகுந்து காணப்படுவீர்கள். மேலும் உங்களுடைய தைரியம் மிகுந்து காணப்படுவீர்கள், ஆற்றலுடன் காணப்படுவீர்கள், தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படுவீர்கள். இதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வாரி வழங்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஆற்றலோடு காணப்படுவதால் நீங்கள் இறங்கிய காரியத்தில் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய செயலில் மட்டும் விடாமல் முயற்சியை மேற்கொள்ளுங்கள், கட்டாயம் வெற்றியடைவீர்கள். அதே போல போட்டி தேர்வுகள் எழுதும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான வெற்றியும் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றி கட்டாயம் கிடைக்கும். ஆகவே உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், கட்டாயம் வெற்றியடைவீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் துலாத்தில் வீட்டிற்கும் கேது பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷ பாக்கியத்தில் வீற்று இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய தந்தையார் உங்களுடைய முயற்சிக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார். நீங்கள் இறங்கிய காரியங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக உங்களுடைய தந்தையார் இருப்பார். மேலும் தொழில் செய்வோருக்கு மிகுந்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் சிறப்பான அபிவிருத்தி உண்டாகும். அதே போல தொழில் முன்னேற்றமும் ஒரு அற்புதமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்தினால் கட்டாயம் அதிகப்படியான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். அதே போல தூர தேச தொடர்புகளாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மேலும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். கலைகளில் மிகுந்த ஆர்வம் உண்டாகும். அதன் மூலம் நீங்கள் கலைத்துறையில் ஒரு சிறப்பான வெற்றியை பெற வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அதே போல திருமண வாழ்க்கையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அமையக்கூடிய திருமண வாழ்க்கை ஒரு அற்புதமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். அதே போல இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய யோகம் என்னவென்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. இந்த யோகமும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைகிறது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் நீங்கள் தர்ம காரியங்களை அதிகமாக செய்வீர்கள். அதன் மூலம் நீங்கள் சிறப்பான வெற்றிகளையும் சிறப்பான பலன்களையும் அடைவீர்கள். அதே ஒன்பதாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார்.
இருக்கிறார். அதாவது ரிஷப ஜீவனத்தில் வீட்டிருக்கும் ராசி அதிபதி ஆகிய சூரிய பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷ பாக்கியத்தில் வீட்டிருக்கும் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதம் உங்களுக்கு ஞாபக சக்தி மிகுந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய ஞாபக சக்தி காரணமாக நீங்கள் ஏதேனும் போட்டி தேர்வுகள் எழுத போகிறீர்கள் என்றால் அதில் வெற்றி பெற அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் திறம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல இந்த மாதம் பேச்சு திறமை பலப்படும். ஆகவே உங்களுடைய பேச்சு திறமையால் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் பேசிய சாதித்துக் கொள்வீர்கள். அதே போல ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். இதன் மூலம் உங்களுடைய மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல இந்த மாதம் நீங்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை கண்டுபிடிப்பதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத தீய பழக்கங்களில் இருந்து தள்ளி இருப்பது உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மிக மிக நல்லது. அதே போல சிந்தித்து செயல்பட்டால் கட்டாயம் இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பு. அதாவது தனம் குடும்பம் வாக்கு மற்றும் லாபாதிபதி ஆகிய புதன் பகவான் ரிஷப ஜீவனத்தில் வீட்டிற்கும் ராசி அதிபதி ஆகிய சூரிய பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அதனுடன் ராசி அதிபதி ஆகிய சூரிய பகவான் மிதுன லாபத்தில் வீட்டிற்கும் விரையாதிபதி ஆகிய சந்திர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இருவரும் இணைந்து ரிஷப ஜீவனத்தில் வீற்று இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு புதாதித்ய யோகம் என்கிற மிக அற்புத பலன்களை தரக்கூடிய யோகத்தை உண்டாக்கி உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உன்னதமான நற்பலன்களை தர இருக்கிறார்கள். இதன் பலன்களாக கல்வியில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுப்பதுடன் அற்புதமான நற்பலன்களையும் வாரி வழங்குவார்கள். அதே போல கலைத்துறையினர்களுக்கு மிகுந்த பெயரும் புகழும் கிடைக்கும். மேலும் பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். பேச்சை தொழிலாக செய்பவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிகுந்த தனவரவு உண்டாகும். இது போன்ற இந்த புதாதித்ய யோகத்தினால் அதிகப்படியான நற்பலன்களை நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் அறுவடை செய்வீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது விரையாதிபதி ஆகிய சந்திர பகவான் மீன அஷ்டமத்தில் வீட்டிற்கும் சுக பாக்கியாதிபதி ஆகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மிதுன லாபத்தில் வீற்று இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக உங்களுடைய சகோதரர்களால் மிகுந்த அனுகூலமான பலன்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அதை எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய திறம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய திறமையை இந்த மாதத்தில் அதிகமாக பெற்றிருப்பீர்கள். அதே போல பயணங்கள் மீது ஆர்வம் உண்டாகும். குறிப்பாக வெளிநாடு பயணங்கள் மீது மிகுந்த ஆர்வம் உண்டாக வாய்ப்பிருக்கிறது. அதே போல அரசாங்கத்தினால் அலுகுணமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அதே அரசாங்க வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவதற்கான அதிகபட்ச சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. சிறு சிறு தடைகள் இருந்தாலும் உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், அதே போல பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அதெல்லாம் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இது போல அடுத்த ராசி பலன் வீடியோவில் சந்திக்கலாம்.